அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எங்க ஊர்ல வந்து தொடர்ந்து ஒரு 10 நாளா வந்து மழை, மழையில வந்து மாடுகளை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மாடு வச்சிருக்கிற எல்லாருக்குமே வந்து இந்த ஃபீலிங் புரியும், சரிங்களா? இன்னைக்கே நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து இந்த மழையில கூட நம்ம மாடுகளை ரொம்ப சேரும் சகதிகளையும் கட்டக்கூடாது. அப்படி கட்டும்பொழுது குழம்புல எல்லாம் வந்து புண்ணி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு, சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு நல்லா கட்டாந்தர மாதிரி இருக்கிற இடமா பார்த்து கட்டுங்க. கட்டாந்தர அப்படின்னா ரொம்ப சேரும் சகதியும் இல்லாத இடமா பார்த்து கட்டுங்க, சரிங்களா? நிறைய பேர் வந்து நிவி பால் கறக்கிற வீடியோ கேக்குறீங்க, அவன் வந்து நின்னு ஒழுங்கா விடல, சரிங்களா? விடும்பொழுது கண்டிப்பா அதை ஒரு வீடியோவா உங்களுக்கு நான் சேர்க்க பாக்குறேன். ஏன்னா கொஞ்ச நேரம் கறந்துட்டு இருக்கும் போதே ஓடுவான், இப்படி அப்படி ஓடிக்கிட்டே இருக்கு, சரிங்களா? அதனால வந்து அந்த வீடியோவை நான் எடுக்கல. சப்போஸ் அவன் கரெக்டா நின்று பால் விட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா கண்டிப்பா அந்த பதிவுகளை உங்களோட நான் ஷேர் பண்றேன். நிவி வந்து தவிடு உளுத்தம் போட்டு, நெக்ஸ்ட் வந்து கடலை ஊற வச்ச தண்ணி, இதை தான் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம், குடிச்சுக்கிட்டு இருக்கான். கல்லுப்பு கண்டிப்பா அது கூட கலப்போம், இல்லாட்டி அவன் குடிக்கவே மாட்டான், சரிங்களா? இதுலதான் வந்து ராத்திரியே ஊற வச்சு வச்சிருந்தோம், எல்லாருக்கும் ஊத்தியாச்சு. மீதி வந்து இப்ப இருக்கிறது வந்து அபிக்காக மட்டும்தான் இருக்கு. ஏன்னா அபியும் வந்து கடலை போட்டு தண்ணி எல்லாம் வச்சா மட்டும்தான் குடிப்பான், இல்லாட்டி வெறும் தண்ணி எல்லாம் வச்சா சுத்தமா குடிக்க மாட்டான், மோசமானவளா இருக்காவ. இன்னொருத்துக்கு வந்து முக்கியமா அபி வந்து சனியா இருக்கா அப்படின்னு கேக்குறீங்க. அபி வந்து 1.5 வருஷம் தான் ஆகுது, அதுக்குள்ள எல்லாம் சனியாக்க முடியாது, சரிங்களா? எப்படி பார்த்தாலும் ஒரு 2.5-3 வருஷமாவது ஒரு கெடேரியா அது வளரணும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அடுத்தது அபிசனியா அப்படிங்கிற மாதிரி க்வெஸ்சன் இப்ப ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. கண்டிப்பா வந்து செனை பிடிக்கணும் அப்படின்னு தான் நானும் ஆசைப்படுறேன். நல்லா வளர்ந்துட்டு அதுக்கப்புறமா பாத்துக்கலாம். பாருங்க எவ்வளவு இடம் எல்லாமே சேரா இருக்கு அப்படின்ட்டு. நாங்க வந்து இங்க மேலோட்டமா தான் கட்டி வச்சோம், அது கூட இப்பதான் காலையில ஒரு 9 மணிக்கு தான் இட்டுனு வந்து கட்டணும். பால் கறக்கிறதுக்கு வந்து ஷெட்டுக்குள்ள இட்டுன்னு போய் பாலெல்லாம் கறந்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மழை தூரெல்லாம் விட்டதுக்கு அப்புறமா தான் வெளி மேய்ச்சலில் கட்டியிருக்கோம். மேய்ச்சலுக்கு இல்லை, கொஞ்சம் நேரம் காலை ஆறட்டும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா கொட்டகைக்குள்ளே இருக்கும்பொழுது வைக்கோல் வந்து ரொம்ப வேஸ்ட்டு பண்ணுறாங்க, நீங்களே பாருங்க. ஏன்னா கோழிகள் வந்து முடிஞ்ச அளவுக்கு சீச்சு சீச்சு வெளியே தள்ளிடுறாங்க. மற்றது வந்து இந்த சின்ன கண்ணுக்குட்டியும் அபி கண்ணுக்குட்டியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வைக்கோல்லே சாணத்தை எல்லாத்தையுமே போடுறாங்க, இதனால வந்து வைக்கோல் வேஸ்ட் ஆகுது. நம்ம வந்து வைக்கோல் வாங்கும்பொழுது 240 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம், இப்ப வந்து ரொம்ப விலை குறைஞ்சிருக்கிறதா சொன்னாங்க. ஆனா இப்ப மறுபடியும் 10 நாளா மழை இருந்துட்டு இருக்கிறதுனால மறுபடியும் வைக்கோல் விலை எல்லாமே ஜாஸ்தி ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்க ஏரியாவில் வைக்கோல் ஒரு கட்டு எவ்வளோ அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல என்னோட ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த சேரு சகதியிலையும் கூட மாடுகளை கட்டாதீங்க, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் நாங்க வந்து இங்கேயே வச்சிருக்க போறதுல இப்போ உடனடியாக ஓட்டிட்டு போடுவோம், ஏன்னா மணி 10 ஆயிடுச்சு. அதனால மேய்ச்சலுக்கு அழைச்சிட்டு போனோம். இப்ப வந்து புல்லு மேல ஃபுல்லா மண் அடிச்சிருக்கும், அதனால மேலே வந்து செடியாக வளர்ந்துருக்கிற அந்த செடிகளில் மட்டும்தான் கட்ட போகிறோம். ஏன்னா மேலே இருக்கிற அந்த இலைத்தழைகளை சாப்பிட்டுக்குவாங்க. எல்லாருமே வந்து தண்ணி குடிச்சிட்டாங்க, ரெடியாக இருக்காங்க. நம்ம மேய்ச்சலில் ஓட்டி போய் கட்டிடலாம். இந்த மேய்ச்சலில் ஓட்டிட்டு போய் கட்டுறது, மேய்ச்சல்லேருந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றது, பால் கறக்கிறது எல்லாமே வந்து அபி கண்ணுக்குட்டி சேனலில் இன்னைக்கு காலையில் வீடியோ போஸ்ட் ஆகுது. அது எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா அதில் போய் பாருங்கள். மழையில் வந்து மாடுகளை வந்து கட்டி குழம்பழிகள் நோய் வர வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால மட்டும்தான் இந்த பதிவு நான் எடுத்திருக்கேன் சுமி சேனலில், சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் வந்து நம்மளோட சேனலை இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு சேர்ப்பாங்க, சரிங்களா? ஏன்னா கால்நடை சம்மந்தமாக நிறைய பேருக்கு நிறைய டவுட்கள் இருக்கும், அதை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறதன் மூலயமா நிறைய பேருக்கு நம்மளோட சேனல் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சஜஷன் பண்ணுவாங்க, சரிங்களா? அதனால் வந்து நம்மளோட சேனலில் கால்நடை சம்மந்தப்பட்ட அனைத்து பதிவுகளும் அவங்கவுங்களுக்கு போய் சேரும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கண்டிப்பாக பண்ணுங்கள், மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.